போறப்பக்கெல்லாம் அடிதடி வெட்டுக்குத்து கொலை இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே அமைஞ்சிருக்க நம்ம ஹீரோக்கு. ஒரு கட்டத்துல ஒரு அழகான கிராமத்துல போய் செட்டில் ஆகுற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அங்க இருக்க மக்கள் நம்ம ஹீரோவை அவங்கள ஒருத்தங்களாவே பார்த்துட்டு அன்பையும் பாசத்தையும் நம்ம ஹீரோ மேல கண்மூடித்தனமா வைக்கிறாங்க. இவரோட வாழ்க்கையிலேயே அதுவரை இவர் அனுபவிக்காத ஒரு அமைதிய அந்த கிராமத்துல இவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா அனுபவிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பெரிய மாஃபியா கும்பல் மூலமா அந்த கிராமத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில இருந்து நம்ம ஹீரோ எப்படி அந்த கிராமத்தை காப்பாத்தினாருங்கிற கதையை சொல்ற படம் தான் 2023 ஒரு சூப்பரான ஆக்சன் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன தி ஈக்குவலைசர் 3. இந்த படத்தோட முழு கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங்ல இத்தாலியில இருக்க ஒரு பெரிய ஃபார்ம் காமிக்கிறாங்க. இந்த ஃபார்மோட ஓனரும் அவரோட பேரனும் ஜீப்ல உட்காந்துட்டு அப்படியே ஃபார்ம் வழியா உள்ள போயிட்டு இருக்கும்போது இவரோட அல்லக்கைகள் ஒரு சில பேர் அங்கங்க இறந்து கிடக்கிறத பாக்குறாரு. இவரும் அதெல்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே இவரோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனான். அங்க இவர் ஆள் ஒருத்தன் ரொம்ப ரொம்ப பதட்டமா இருக்கான். இவரு டேஷ்போர்ட்ல இருக்க இவரோட கண்ணை கையில எடுத்துட்டு அவரோட பேரங்கிட்ட நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி முன்னாடி இருக்கவங்க கிட்ட போயிட்டு என்னாச்சுடான்னு கேட்க எவனோர்த்த வந்தான் பேய் அடி அடிச்சான், உங்களுக்காக தான் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றான். இந்த ஃபார்ம் ஓனரும் அப்படியே மெதுவா அந்த பில்டிங் குள்ள போனான். இவனுக்கு கீழே வேலை பாக்குற ஒவ்வொருத்தனும் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா அந்த இடத்துல கொடூரமா செத்து கிடக்குறாங்க. இவன் ரத்த கலரில இருக்க மொத்த பேர்த்தையும் பாத்துட்டு கடைசியா இந்த பில்டிங்கோட லாஸ்ட்டுக்கு போனான். உள்ள நம்ம ஹீரோ செம கெத்தா உட்காந்துருக்கான். இந்த தாத்தாவோட ஆட்கள் ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவை கன் பாயிண்ட்ல உட்கார வச்சிருக்காங்க. நான் உள்ள போகணும்னு அமைதியா தான் கேட்டேன், உள்ள விடமாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. ஒழுங்க அமைதியா என்ன உள்ள விட்டுருந்தா இத்தனை பேர் செத்து இருக்க தேவையில்லன்னு ஹீரோ சொல்ல. இவ்வளவு தூரம் தனியா தைரியமா அதுவும் ஏன் இடத்துக்குள்ளே வந்திருக்கீனா என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன்னு அந்த தாத்தா சொல்ல, உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நான் பிரச்சனை பண்றதுக்கெல்லாம் வரல, உனக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருள் உன்கிட்ட இருக்கு, அத நீயாவே என்கிட்ட கொடுத்துட்டீனா நான் ஏன் வழிய பார்த்து போயிட்டே இருப்பேன், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு ஹீரோ சொல்றான். என் இடத்தை எப்படி கண்டுபிடிச்ச, என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு நூத்துக்கணக்கான போலீஸ்காரங்களும் FBI சேர்ந்தவங்களும் வருஷ கணக்குல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களால முடியாத அந்த விஷயம் ஒன்னால மட்டும் எப்படி முடிஞ்சதுன்னு அந்த ஃபார்ம் ஓனர் கேக்க, இவன் இடுப்புல ஒரு சாவியை தொங்க போட்டிருப்பான், அத நம்ம ஹீரோ பார்த்து நோட் பண்றான். நீ எதை தேடி வந்திருக்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ தேடி வந்தது இங்க இருந்துச்சுன்னா அது இங்கதான் இருக்கும், அதை எடுத்துட்டு போறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு அந்த ஃபார்ம் ஓனர் சொல்றான். இந்த மாதிரி இது முடியும்னு நான் எதிர்பார்க்கல, இன்னும் 9 நொடியில நீ சாக போறன்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் வாட்ச்ல டைமரை செட் பண்ணிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். பக்கத்துல இருக்க அவன் கையை பிடிச்சி அவன் கண்ணை வச்சு ஆப்போசிட்ல இருக்க ரெண்டு பேர்த்த ஷூட் பண்ணிட்டு அவன் கண்ணை அவன் கண்ணிலேயே நம்ம ஹீரோ சொருகிறான். இந்த ஃபார்ம் ஓனர் இவன் கண்ணை எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ பக்கத்துல இருக்கவனை இழுத்து கவர் பண்ணிட்டு அவன் கண்ணுல கண்ணை சொருகிருப்பான்ல அந்த கண்ணை கண்ணுக்குள்ளேயே வச்சு ஷூட் பண்ண இந்த ஃபார்ம் ஓனரை சொன்ன மாதிரியே 9 நொடியில நம்ம ஹீரோ கொலை பண்ணிட்டு அவன் இடுப்புல இருக்க ஒரு சாவிய கையில எடுக்க இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ இந்த ஃபார்ம் ஓனர் கிட்ட இருந்து ஒரு பேகை மட்டும் கையில எடுத்துக்கிறான். அதை கையில எடுத்துட்டு அந்த பில்டிங் குள்ள இருந்து வெளியே வந்தான். அந்த ஓனரோட பேரை மட்டும் கார்ல இருக்கிறத பாத்துட்டு வேற யாரும் இல்லங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பினான். யாரோ ஒருத்த நம்ம ஹீரோட முதுகுல சுட்டுறான். அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ தட்டி தடுமாறி அங்கிருந்து திரும்பினான். அந்த ஓனரோட பேரன் இருக்கான்ல அவன் தான் ஷூட் பண்ணிருக்கான். சின்ன பையங்கிறனால நம்ம ஹீரோ அவனை ஷூட் பண்ணாம இங்கிருந்து போயிருந்து சொல்லிடுறாரு. அவன் கண்ணை கீழே போட்டுட்டு அங்கிருந்து ஓடிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவால ரொம்ப நேரம் நிக்க முடியல. அந்த இடத்துலயே அப்படியே மெதுவா சாஞ்சு உட்காந்துட்டு ட்ரீட்மெண்ட் மட்டும் கரெக்டான டைம்ல கிடைக்கலனா ரொம்ப நேரம் வலிய அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமா செத்துருவோன்னு ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. சோ சூசைட் பண்ணிக்கலான்னு அவரு கண்ண வச்சு அவரு ஷூட் பண்ண அவரு கன்ல புல்லட் முடிஞ்சு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே படுத்துறாரு. அடுத்த சீன்ல ஒரு கப்பலை காமிக்கிறாங்க. அந்த கப்பலுக்குள்ள நிறைய கார்ஸ் இருக்கு. அதுல ஒரு கார்ல தான் நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். அந்த கப்பல் இத்தாலியில இருக்க ஒரு சின்ன கிராமத்துல போய் கரை ஒதுங்க. ஹீரோ அவன் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான். ஆனா ரொம்ப நேரம் இவனால தாக்கு பிடிக்க முடியல. ரொம்ப ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆகி ஒரு ஓரமா காரை நிறுத்திட்டு படுத்துறான். அந்த வழியா வந்த போலீஸ் ஆபீசர் ஒருத்தன் நட் ரோட்ல கார் ஓபன் ஆகி நின்னுட்டு இருக்கத பாத்துட்டு காரை வந்து செக் பண்ணும் போது ஹீரோவோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை அந்த கிராமத்துல இருக்க ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக அந்த டாக்டர் நம்ம ஹீரோவோட காயங்களை ட்ரீட் பண்றாரு. 3 அப்புறம் நம்ம ஹீரோ மெதுவா கான்சியஸ் வந்திருக்கான். உன்னோட முதுகுல பட்ட புல்லட் ரொம்ப ரொம்ப சின்னதுங்கிறனாலதான் குண்டடிப்பட்டு இவ்வளவு நாளுக்கு அப்புறமும் நீ உயிர் பொழைச்சிருக்க, உன்னை ஜான் தான் காப்பாத்தனான்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் பத்தி சொல்லிட்டு நீ நல்லவனா கெட்டவனான்னு கேட்க ஹீரோ எனக்கு தெரியலன்னு சொல்றான். உன்னை யாராவது தேடி வருவாங்களான்னு அந்த டாக்டர் கேட்க ஹீரோ இல்லன்னு சொல்லிட்டு நான் உடனே வீட்டுக்கு கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோவால 1 கூட நகர முடியல, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றான். கரெக்டா உன்னோட முதுகெலும்புல குண்டடிப்பட்டிருக்கு, நீ பொழைச்சதே பெரிய விஷயம், உன்னோட காயங்கள் ஆறுறதுக்கு டைம் கொடு, அதுவரை நீ ஏன் வீட்லயே இருக்கலான்னு அந்த டாக்டர் சொல்ல ஹீரோக்கும் இதை விட்டா வேற ஆப்ஷன் இல்ல, சோ அங்கேயே தங்கிடுறான்.
ஒரு மூணு நாள் நம்ம ஹீரோ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு, நாலாவது நாள் நம்ம ஹீரோ ஒரு குச்சி எடுத்து ஊனிட்டு ஃபர்ஸ்ட் டைமா அந்த டாக்டரோட வீட்டுல இருந்து வெளியே வரான். இந்த டாக்டரோட வீடு கொஞ்சமா ஹைட்ல இருக்கும். சோ படி வழியா இறங்கி கீழே வந்துட்டு அந்த சின்ன கிராமத்தை அப்படியே இவன் சுத்தி பார்க்க, இந்த மொத்த இடமும் ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கு. இந்த மாதிரியான அமைதியான இடத்துல இவன் இதுவரை ஒரு நாள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. இந்த கிராமம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ஊருக்கு வெளியே ஒரு சின்ன கடை இருக்கும். அந்த கடையில போய் நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு எனக்கு டீ வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ண, அவனும் ஆர்டர் எடுத்துட்டு உள்ள போறான். ஆனா இந்த கடையில அமீனானு ஒரு பொண்ணு இருப்பான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு, இந்த ஒரு கிளைமேட்டுக்கு டீ எல்லாம் செட் ஆகாது, காஃபி குடிங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து உள்ள போயிடறான். ஹீரோ அவன் லைஃப்ல இதுவரை காஃபி குடிச்ச எல்லா கடையிலயுமே என்ன கேக்குறாங்களோ அதை தான் கொடுத்துருப்பாங்க. முத முறையா அதெல்லாம் நல்லா இருக்காது, அதுக்கு பதிலா இதை குடிங்கன்னு சொல்லி உரிமையா ஒருத்தங்க கொடுத்துட்டு போறது இதுதான் முத முறை. இதுவும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அதே மாதிரி ஹீரோவை ஒரு போலீஸ்காரன் காப்பாத்திருப்பான்ல, அவனும் இந்த ஹோட்டலுக்கு அவன் பொண்ணோட வரான். இவன் பேரு ஆபீசர் ஜான். ஹீரோ ஜானை பார்த்ததும் ஜானுக்கு தேங்க்ஸ் சொல்ல அவன் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு ஹீரோட கார் சாவியை ஹீரோட்ட கொடுத்துட்டு, உன் கார்ல இருக்க எந்த பேக்கையும் நான் செக் பண்ணல, நீ எத்தனை நாள் வேணாலும் எங்க கிராமத்துல இருக்கலாம், இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நீ முழுசா குணமானதுக்கு அப்புறம் இங்க இருந்து கிளம்பினா போதும், இல்ல கிளம்பாம இங்கேயே நீ செட்டில் ஆனா கூட ஓகே தான் ஜான் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. ஜானோட பொண்ணு இருக்கால, அவ நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பிஸ்கட்டை கொடுத்துட்டு, இதை தொட்டு சாப்பிடுங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டாட்டா காமிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க நடந்த எல்லாமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு, ஆனாலும் நம்ம ஹீரோக்கு பிடிச்சு போச்சு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ சிஏக்கு கால் பண்றான். சிஏல புதுசா வேலைக்கு சேர்ந்த ஒரு பொண்ணு இருப்பான், இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் தான் கால் அட்டன் பண்றான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ பக்காவா பிளான் பண்ணி தான் கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிருக்கான். படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஃபார்முக்கு சென்டர்ல நிறைய பேர்த்த கொலை பண்ணிருப்பான்ல, அந்த இடத்தோட லொகேஷனை ஹீரோ ஹீரோயின் கொடுத்துட்டு, அங்க நீங்க கண்டிப்பா போயாகணும், உங்களுக்கு தேவையான ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல, நீங்க தப்பான ஆள் கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றான். நான் கரெக்டான ஆள் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க சிஏஏ தானே, அந்த லொகேஷனுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க தேடிட்டு இருக்கிறது கிடைக்கும், அங்க போய் பாக்குறதுனா பாருங்க, வேண்டாம்னா வேண்டாம்னு ஹீரோ சொல்றான். சரி சரி இருங்க இருங்க, இன்னொரு டைம் அந்த லொகேஷனை சொல்லுங்கன்னு ஹீரோயின் கேட்க, உங்ககிட்ட வர எல்லா காலுமே ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கும், என்னோட ரெக்கார்டிங்க போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிடுறான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ டாக்டரோட வீட்டுல தூங்க ட்ரை பண்ணும் போது இவன் வாழ்க்கையில முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஆரம்பத்துல இருந்தே அடிதடி வெட்டு குத்து கொலை இந்த மாதிரிதான் இவன் வாழ்க்கை ரன் ஆயிருக்கும். முத முறையா நம்ம ஹீரோவோட மனசுல ஒரு அமைதி கிடைச்சிருக்கு. பேசாம இந்த கிராமத்திலேயே செட்டில் ஆயிரலாமான்னு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த கிராமத்துல இருக்கவங்க கூட சகஜமா பழக ஆரம்பிக்கிறான். அந்த கிராமத்துல இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோவை அவங்கள ஒருத்தனா தான் பாக்குறாங்க. ஒரு டைம் ஒரு கடைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஹீரோ போயிருப்பான். ஹீரோக்கு பெர்ஃபெக்டான ஒரு ட்ரெஸ் அந்த கடைக்காரன் கொடுத்துட்டு அவன் போட்டிருக்க தொப்பியை கழட்டி நம்ம ஹீரோட்ட கொடுத்துட்டு, இந்த தொப்பி என்ன விட உனக்கு தான் அழகா இருக்கு, இதை நீயே வச்சுக்கோன்னு கொடுத்து அனுப்பியிருப்பான். இதே மாதிரி இந்த கிராமத்துல இருக்க மொத்த பேரும் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப ரொம்ப அன்பா பழகுறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு கறிக்கடையை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த கடைக்குள்ள கடைக்காரனை போட்டு ஒருத்தன் செம்ம அடி அடிச்சிட்டு இருக்கான். ஒரு மாஃபியா கும்பலுக்கு இந்த கிராமத்து மேல ஒரு கண் இருக்கும். இந்த கிராமம் அமைஞ்சிருக்க இடம் அவ்வளவு சூப்பரான இடம், இங்க இருக்க மக்களை மொத்தமா அடிச்சு துரத்திட்டோம்னா பீச் ஓரமா இருக்கிற இந்த இடத்தை நல்ல விலைக்கு வித்தரலாம்னு சொல்லி இங்க இருக்க மக்கள் கிட்ட அடிக்கடி இந்த மாதிரிதான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கும்பலுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பான்ல, அவன் பேரு வின்சென்ட். இவன் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன். வின்சென்ட்க்கு மார்க்கோங்கிற பேர்ல ஒரு தம்பி இருக்கான். அவன் தலைமையில தான் அடிக்கடி இந்த கிராமத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. மார்க்கோ அந்த கடைக்காரனை போட்டு மிதி மிதினு மிதிச்சிட்டு இருக்கான். ஹீரோ கடைக்கு வெளியே நின்னுட்டு உள்ள நடக்கிற சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். மார்க்கோ வெளியே வரும்போது ஹீரோ வெளியே நின்னுட்டு இருக்கத பாத்துட்டு, யார் இவன், ஊருக்கு புதுசான்னு அவன் ஆட்கள் கிட்ட விசாரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோ அவன் கிளம்புற வர அவனையதான் முறைச்சு பாத்துட்டு இருக்கான். அந்த பக்கம் படத்தோட மெயின் வில்லன் இருக்கான்ல, அவனும் இவன் ஆட்கள் ஒரு சில பேரும் அந்த கிராமத்துல இருக்க இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு, இந்த வீட்டை அடிச்சிட்டு நான் ஒரு கெசினோ கட்ட போறேன், குடுக்கற காசை வாங்கிட்டு வீட்டை எழுதி கொடுறான்னு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த வீட்டுல வயசான தாத்தா ஒருத்தர் வீல் சேர்ல இருப்பாரு. அவரு, இது எங்க அப்பா சம்பாரிச்ச சொத்து, பரம்பரை பரம்பரையா நாங்க இங்கதான் இருக்கோம், கண்டிப்பா இந்த வீட்டை நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிருப்பாரு. படத்தோட வில்லனும் அவன் அல்லக்கைகள் கிட்ட ஏதோ சொல்லிட்டு அங்கிருந்து கீழே வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்க மார்க்கோ கிட்ட, மாமூல்லாம் கரெக்டா கொடுத்தானுங்களான்னு கேட்க, எங்க கொடுக்கறானுங்க, அடிச்சுதான் புடுங்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கோ அவன் கலெக்ஷன் பண்ண காசை அவன் அண்ணன் கிட்ட கொடுக்க, திடீர்னு வீட்டோட கண்ணாடியை பிச்சுக்கிட்டு அந்த வயசான தாத்தா வீல் சேரோட வெளியே வந்து விழுகிறாரு. வீட்டை எழுதி கொடுக்க முடியாதுன்னு சொன்னனால வில்லனோட ஆட்கள் அந்த தாத்தாவை ஜன்னல் வழியா வெளியே தூக்கி போட்டிருப்பானுங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் அந்த டாக்டரும் சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்கும் போது, நாளைக்கு நான் மார்க்கெட்டுக்கு போறேன், உனக்கு ஏதாவது வேணுமான்னு அந்த டாக்டர் கேக்க, இல்ல 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 நாளைக்கு நான் போய் பர்சேஸ் பண்ணி கொண்டு வரேன், நீங்க என்னெல்லாம் வேணும்னு லிஸ்ட் மட்டும் கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவும் அடுத்த நாள் அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு போயிட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அந்த கறிக்கடைக்கு போயிட்டு கொஞ்சம் மீன் வாங்க, அந்த கறிக்கடைக்காரன் கண்டிப்பா உங்ககிட்ட காசு வாங்க மாட்டேன், எங்க ஊருக்கு வந்திருக்க விருந்தாளி நீங்க, அடுத்த டைம் நீங்க ஏதாவது பர்சேஸ் பண்ணா வேணா நான் காசு வாங்கிக்கிறேன், கண்டிப்பா இந்த டைம் நான் உங்ககிட்ட காசு வாங்க மாட்டேன்னு கராரா சொல்லிடுறான். என்னங்கடா இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்களேடான ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட டீமும் ஹீரோ அந்த ஃபார்ம் ஹவுஸோட லொகேஷன்
லொகேஷனை கொடுத்துருப்பான்ல, அந்த இடத்த போய் சர்ச் பண்ணா அந்த இடத்துல ஒவ்வொரு கிரேப் ஒயின் பாட்டிலுக்குள்ளயும் நிறைய போதை மாத்திரை இருக்கு. இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி பாட்டில்ஸ்ல போட்டு நாடு ஃபுல்லா இந்த போதை மாத்திரைகள் சப்ளை ஆயிருக்கு. டன் கணக்குல போதை மாத்திரைகளும் கோடி கணக்குல பணமும் இந்த இடத்துல சிபிஐக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஹீரோயின் அவன் டீம்ல இருக்க ஒருத்தங்கிட்ட இங்க இத்தனை டெட் பாடிஸ் கிடைச்சிருக்கு, இவங்களை கொலை பண்ணது எத்தனை பேருன்னு கேட்க எல்லா இடத்துல இருந்தும் ஒரே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஒருத்தன் தான் இத்தனை பேர்த்த கொலை பண்ணிருக்கான். அவன் ஃபிங்கர் பிரிண்ட ட்ரேஸ் பண்ணதுல எந்த மேட்சும் கிடைக்கல. அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவன் சொல்லிடுறான். ஆக்சுவலா இந்த இடத்தோட ஓனர் இருக்கான்ல, ஹீரோ கூட கடைசியா கொலை பண்ணிருப்பான. அவனை சிபிஐல இருந்து 10 வருஷமா தேடிட்டு இருக்காங்க. இதுவரை அவன் இருந்த இடத்தை யாராலையும் ட்ரேஸ் பண்ண முடியல. இந்த இடத்த பத்தி உனக்கு யாரு சொன்னான்னு ஹீரோயினோட டீம்ல இருக்க ஒருத்தன் ஹீரோயின் கிட்ட கேட்க, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் குரலை மட்டும் தான் நான் கேட்டிருக்கேன், கண்டிப்பா அவனை நான் ஒரு நாள் மீட் பண்ணுவேன்னு ஹீரோயின் சொல்றான். இந்த பக்கம் அந்த டாக்டர் நம்ம ஹீரோவை செக் பண்ணிட்டு, உன்னோட காயங்கள் முழுசா குணமாயிருச்சு, இதுக்கப்புறம் நீ குச்சி வச்செல்லாம் நடக்கணும்னு அவசியம் இல்ல, நீ பழைய மாதிரி பெர்ஃபெக்ட் ஆயிட்டன்னு சொல்ல. ஹீரோ அந்த டாக்டர் கிட்ட, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, நான் குண்டடிப்பட்டு இங்க வந்து சேர்ந்ததை நீங்களும் சரி ஜானும் சரி போலீஸ் கேஸ் மாதிரிலாம் பதிவு பண்ணல, ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க, உங்களுக்கும் எனக்கும் அப்படி என்ன இருக்குன்னு கேட்க, நீ முத முதல்ல கான்சியஸ் ஆகி முழிக்கும் போது நான் உங்ககிட்ட நீ நல்லவனா கெட்டவனான்னு கேட்டேன், நீ எனக்கு தெரியலன்னு சொன்ன. நல்லவங்க மட்டும் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீ நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு தெரியாது, ஆனா என்ன பொறுத்தவரை நீ நல்லவன் அந்த டாக்டர் சொல்றான். அந்த பக்கம் படத்தோட வில்ல அவன் டீமை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ நமக்கு தான் முழுசா குணமாயிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேண்டாம், நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு டிரஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது ஊர் மக்கள் மொத்த பேரும் பயங்கரமா கத்திட்டு ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்க பின்னாடியே என்னன்னு போய் பார்த்தா அந்த கறிக்கடைக்காரனோட கடை தீ புடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அவன் அந்த இடத்துல பயங்கரமா கத்தி கதறிட்டு இருக்கான். ஊர் மக்கள் மொத்த பேரும் அந்த நெருப்பு அணைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரத்துல மார்க்கோவும் மார்க்கோவோட ஆட்களும் நின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவனுக்கு தான் இந்த கடையை கொளுத்தி விட்டுருக்கானுங்க. ஹீரோ அவனுங்களை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஆபீசர் ஜான் இருக்கான்ல, அவன் அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்துட்டு கடைக்கு யாரு தீ வச்சிருப்பான்னு அவன் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஊருக்கு கிளம்பலாங்கிற விஷயத்த கைவிட்டுட்டு அந்த எரிஞ்சு போன கடையை புதுப்பிக்கிறதுக்கு அந்த கடைக்காரனுக்கு ஹெல்ப் பண்றான். அதே மாதிரி அந்த டீ கடையில இருக்க அமீனா பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அந்த வில்லேஜ்ல இருக்க முக்கியமான ஒரு சில இடங்களை நம்ம ஹீரோக்கு சுத்தி காமிக்கிறான். ஹீரோ இந்த ஊர்ல மக்களோட மக்களா கலந்துட்டான், என்ன ஆனாலும் சரி இதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டு போறதில்ல, சாகர வர இங்கேயே செட்டில் ஆயிரலான்னு முடிவு பண்ணிட்டான். ஒரு நாள் நம்ம ஹீரோ அமீனாவோட கடையில காபி குடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் அதே கடையில தான் உட்கார்ந்திருக்கான். ஹீரோயின் ஹீரோக்கு தெரியாம ஹீரோவை போட்டோ எடுக்க, என்ன போட்டோ எடுக்கணும்னு சொல்லிருந்தா நானே சிரிச்சுட்டே உங்களுக்கு போஸ்ட் கொடுத்துருப்பேன் ஹீரோ சொல்ல. ஹீரோயின் ஹீரோவை ஒரு போட்டோ எடுத்துட்டு ஹீரோ பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு, நீ யாரு, அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்க, அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்தேன், அந்த இடம் பார்க்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு, அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணு ஹீரோ சொல்றான். என்கிட்ட விளையாடாத, மெயின்ல இருந்து அந்த ஃபார்ம் 50 கிலோமீட்டர் உள்ள இருக்கு, நீ எங்க கேஷுவலா போன நான் அதை நம்பணும் அப்படிதானே, உண்மையை சொல்லு நீ யாருக்காக வேலை பாக்குறன்னு ஹீரோயின் கேக்க, நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன் ஹீரோ சொல்றான். அந்த இடத்துல நிறைய பேர் இறந்து கிடந்தாங்க, அவங்கள நீ தான் கொலை பண்ணியான்னு ஹீரோயின் கேக்க. ஹீரோ சிரிச்சிட்டே, என்ன பார்த்தா கொலகாரம் மாதிரியா இருக்குன்னு கேக்க, ஏதாவது உருப்படியா சொல்லி தொல, உன நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன் தெரியுமான்னு ஹீரோயின் கேக்க. தெரியுமே, நான் கிராஸ் பண்ண அதே இடத்துல நீ போயிருப்ப, அந்த இடத்துல இருக்க சிசிடிவி கேமரா மூலமா என் லைசன்ஸ் பிளேட்ட பாத்திருப்பேன், அதுல இருக்க நம்பரை வச்சு என் பேர் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பேன், அடுத்ததா இப்படி பண்ணிருப்ப அப்படி பண்ணிருப்பேன்னு ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணிருப்பாளோ மொத்தத்தையும் அக்கு வேற அணி வேற பிரிச்சு நம்ம ஹீரோ சொல்ல, நான் நினைச்சத விட நீ இன்ட்ரெஸ்டிங்கான ஆள் தான்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஜான் அவன் பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக ஸ்கூலுக்கு போயிருப்பான். இந்த டைம்ல மார்க்கோ கிட்ட இருந்து இவனுக்கு கால் வந்திருக்கும், உன் பொண்ணு மத்தியானமே வீட்டுக்கு போயிட்டான்னு மார்க்கோ சொல்ல. ஜானு அடிச்சு புடிச்சு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். நேரா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போனான். மார்க்கோட ஆட்கள் இவன் வீட்டுல இருக்காங்க, இவன் ஒய்ஃபையும் பொண்ணையும் மார்க்கோ அவன் பக்கத்துல உட்கார வச்சிருக்கான். ஜான் அங்கிருந்து உள்ள போக மார்க்கோட ஆள் ஒருத்தன் ஜானை மண்டையோட சேர்த்து அடிச்சு கீழே தள்ளிடுறான். மார்க்கோவும் அந்த பக்கம் போயிட்டு ஜானை போட்டு மிதி மிதினு மிதிச்சிட்டு அவன் பொண்ணோட தலையில கண்ண வச்சிட்டு, எவன் கடைக்கு எவன் தீ வச்சா உனக்கு என்னடா, நீ இன்வெஸ்டிகேட் பண்ற இந்த கேஸ இதோட நிறுத்திக்கோ, இதுக்கு மேல உன்னால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உன் கண்ணு முன்னாடியே முதல்ல உன் பொண்ணை கொள்ளுவேன், அடுத்ததா உன் ஒய்ஃபை கொள்ளுவேன், கடைசியா தான் உன்ன கொள்ளுவேன், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்த சீன்ல ஜான் டாக்டரோட வீட்டுக்கு போயிட்டு மார்க்கோட ஆள் ஒருத்தன் தலையில அடிச்சிருப்பான்ல அந்த காயத்துல தையல போட்டுட்டு டாக்டரோட வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஹீரோ பாத்துறான். அவன் போனதும் நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்க, இவரும் அந்த மாஃபியா கும்பல் பத்தி சொல்லிட்டு எங்க மொத்த பேர்த்தையும் இந்த கிராமத்தை விட்டு வெளியே போக சொல்றாங்க, எங்க சொந்த இடத்தை விட்டு நாங்க எங்க போவோம்னு அந்த டாக்டர் கேக்குறாரு. இந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மலைக்கு மேல ஒரு சர்ச் இருக்கும். ஹீரோ கீழ இருந்து படியேறி மேல போனான். மேல நம்ம ஹீரோயின் இருக்கான். ஹீரோ யாரு எங்கிருந்து வந்திருக்காங்கறத பத்தி ஹீரோயின் பெருசா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருப்பான், ஆனா ஹீரோவை பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் அவளுக்கு கிடைச்சிருக்காது. அதை பத்தி ஹீரோயின் ஹீரோட்ட சொல்லிட்டு, நீ யாருன்னுலாம் நான் கேட்க மாட்டேன், எதுக்காக நீ என்ன சூஸ் பண்ண, என் டிபார்ட்மெண்ட்ல அத்தனை பேர் இருக்காங்க, எதுக்காக எனக்கு கால் பண்ணி அந்த டிப்ஸ எனக்கு கொடுத்தன்னு கேட்க, உன் பேரு இது உன் அப்பா பேரு இது உன்
அம்மா பேருது, நீ பிறந்தது இங்க வளர்ந்ததங்க, இங்க படிச்ச, இந்த டைம்ல ஜாயின் பண்ண, அப்படி இப்படின்னு ஹீரோயினை பத்தின மொத்த விஷயங்களையும் ஹீரோ புட்டு புட்டு வச்சுட்டு, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், நீ உன்னோட கேரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும், அதுக்காக தான் நான் உன்ன சூஸ் பண்ணனு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ போதை மாத்திரைகளோட சோர்ஸ் பத்தி இப்போ ரீசெண்டா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஆங்கிள் ட்ரை பண்ணனு டிப்ஸ் கொடுக்கறான். இந்த பக்கம் ஜானவன் ஃபேமிலி கூட ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். இந்த டைம்ல மார்க்கோவும் மார்க்கோவோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு அலப்பறைய கொடுக்க, மார்க்கோ ஜானோட டேபிள்ல வந்து உட்காந்துட்டு, எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை, எனக்கு சோமாலியன்ஸோட கப்பல் தேவை, அதை எனக்கு ரெடி பண்ணி கொடுப்பியான்னு கேட்க, ஜானும் ஜானோட ஃபேமிலியும் பயத்துல எதுவுமே பேசாம ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்காங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணாம நீ யாருக்குடா ஹெல்ப் பண்ண போற, நீ முடியாதுன்னு சொன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு மார்க்கோ அப்படியே கேஷுவலா சிரிச்சுட்டே திரும்பி பார்த்தா ஹீரோ ஒரு ஓரமா உட்காந்து மார்க்கோவை குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். யாரா நானும் பாத்துக்கினே இருக்கேன், அடிக்கடி என் லைன்ல கிராஸ் பண்றான்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவோட டேபிள்ல போய் உட்காந்துட்டு அடுத்தவன் விஷயத்துல மூக்க நுழைக்காட்டா உனக்கு தூக்கம் வராதான்னு கேக்க, நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா முடிய மாட்டேதுப்பான்னு ஹீரோ சொல்லிட்டு, உனக்கு நேரத்துல நம்பிக்கை இருக்கா? எனக்கு நம்பிக்கை இருக்கு, உனக்கு இப்ப டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். 3 வாரத்துக்கு முன்னாடி நானும் நீயும் மீட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லாம இருந்துச்சு, ஆனா நம்ம இப்ப மீட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஊரும் சரி, இந்த ஊர் மக்களும் சரி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் கடைசி வரை இங்க தான் இருக்க போறேன், சோ நீயும் சரி உன் பசங்களும் சரி என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, எனக்கு கவலை இல்ல, ஆனா இந்த ஊர்ல வேண்டாம், வேற எங்கயாவது போய் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல மார்க்கோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. கடுப்பான ஹீரோ மார்க்கோவோட கைய புடிச்சு திருப்பி காலை வச்சு அவன் தலைய செவத்தோட செவரா அழுத்தி புடிச்சிட்டு அவன் ஆட்கள் கிட்ட, இவன் உயிரோட இருக்கணும்னா மொத்த பேரும் எந்திரிச்ச இடத்துல இருந்து உட்காருங்கடான்னு சொல்லிட்டு, நான் உன் கையில ஒரு நரம்ப புடிச்சிட்டு இருக்கேன்ல, அதுதான் உன்னோட உயிர் நாடி, அதை நான் அழுத்த அழுத்த உன்னோட வலி அதிகமாயிட்டே இருக்கும், ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்க்கு மேல அழுத்தனா நீ செத்துருவன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ அந்த குறிப்பிட்ட பாயிண்ட அழுத்த ஆரம்பிக்கிறான். அடுத்த செகண்டே மார்க்கோ பயங்கரமா கத்து கத்து ஒரு ஹீரோயினோட சீஃப் வில்லங்கிட்ட இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு போதை மாத்திரைகளை பத்தி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கா, அவ பண்ற ஒவ்வொரு மூவும் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு, கண்டிப்பா அவ உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு ஹீரோயினோட சீஃப் ஹீரோயினை பத்தி வில்லங்கிட்ட சொல்ல, வில்ல அந்த இடத்துல அந்த பொண்ணை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என் தம்பிய கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சியான்னு கேட்க, ஹீரோயினோட சீஃப் இல்ல இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சொல்றாரு. அப்போ எதுக்குடா இங்க வந்த, இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு நேர்ல வந்து சொல்ற, நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படி இப்படின்னு வில்ல சீஃப பயங்கரமா அவமானப்படுத்திடறான். சீஃபும் அங்கிருந்து எந்திரிச்சிட்டு உன்ன மாதிரி காட்டு மிராண்டி கூட எல்லாம் சவகாசம் வச்சுக்கிட்டது ஏன் தப்புடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்ண, வில்லனோட ஆளுத்தன் சீஃப புடிச்சு தள்ளிட்டு வந்து அவரு கைய அங்க இருக்க டேபிள்ல வைக்க, வில்ல ஒரு பெரிய கோனூசி மாதிரி எடுத்து அவரு கையில வச்சு குத்திட்டு, நான் காட்டு மிராண்டி தாண்டான்னு சொல்லிட்டு அவரோட ஒரு கைய துண்டா கட் பண்ணி ஒரு பக்கெட்ல போட்டு கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒட்ட வச்சுக்கோன்னு சொல்லி கார்ல ஏத்தி அனுப்பிடுறான். இந்த பக்கம் ஜான் நம்ம ஹீரோ கிட்ட மார்க்கோ கிட்ட இருந்து எடுத்த போதை மாத்திரையை கொடுத்துட்டு, இது மார்க்கோவோட பேண்ட்ல இருந்து கிடைச்சதுன்னு சொல்ல, ஹீரோக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரிய வந்திருக்கு, இந்த மொத்த சிட்டிக்கான மெயின் டீலர் மார்க்கோ
பாக்கோட அண்ணன் வின்சென்ட் தாங்கறத கண்டுபிடிச்சறாங்க. இந்த பக்கம் ஒரு ஆபீசர் ஹீரோயின்ட்ட சீஃப் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. அவரை ஹாஸ்பிடல்ல போய் மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக கார் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் போய் ஏறுங்கன்னு சொல்ற ஹீரோயின் அந்த கார்ல போய் ஏறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணா ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ தான் பேசிட்டு இருக்கான். நம்ம டோட்டலா வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். நம்ம தேடிட்டு இருக்க ஆளு மாஃபியா வின்சென்ட் தான். அவங்க கிட்ட இருந்து தான் இந்த மொத்த நாட்டுக்கும் ட்ரக்ஸ் சப்ளை ஆயிட்டு இருக்குன்னு சொல்ற ஹீரோயின் கரெக்டா கால கட் பண்ணும் போது அவ ஏறி இருக்க வேண்டிய கார் வெடிச்சு சதறது. இவ மட்டும் கார்ல ஏறி இருந்தா ஸ்பாட்லயே செத்துருப்பான். கார்ல ஏறாததால பயங்கரமா அடிபட்டு தப்பிச்சிடறான். ஆம்புலன்ஸ் வந்து ஹீரோயினை ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போயிடறாங்க. அன்னைக்கு நைட்டு படத்தோட வில்லனும் அவன் டீமும் ஹீரோயின் இருக்க கிராமத்துக்கு வந்து ஜானோட ஃபேமிலிய தர தர நிழுத்துட்டு வந்து நட் ரோட்ல போட்டுட்டு ஜானோட காதுல கன்னை வச்சு ஷூட் பண்ண அந்த கிராமத்துல இருக்க மொத்த பேரும் அந்த இடத்தை சுத்தி வந்து நின்னுக்கிறாங்க. என் தம்பிய கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியணும். அது மட்டும் எனக்கு தெரியலன்னா இந்த கிராமத்துல ஒருத்தங்கூட உயிரோட இருக்க மாட்டீங்க. மொத்த பேர்த்தையும் சுட்டு தள்ளிடுவேன் சொல்ல ஹீரோ வீட்டுக்குள்ள இருந்து நான் தாண்டா கொலை பண்ணன்னு சொல்றான். யாரா நீ, வெளியே வாடான்னு வில்லன் கூப்பிட ஹீரோவும் அப்படியே மெதுவா வெளியே வந்துட்டு அவன் கையில இருக்க கண்ணை கீழே போட்டுட்டு இந்த கிராமத்துல இருக்க மக்கள் தான் எனக்கு அமைதியை கத்து கொடுத்தாங்க. இவங்க யாரையும் எதுவும் பண்ணிராத. நான் தானே உன் தம்பியை கொலை பண்ண, என்ன கொலை பண்ணிக்கோ. ஆனா இங்க வேண்டாம், இவங்க முன்னாடி வேண்டாம், வேற எங்கேயாவது வச்சு என்ன கொலை பண்ணு. நான் அனுபவிக்கணும்னு நினைச்ச அமைதி எனக்கு கிடைச்சிருச்சு. நான் இதுக்கப்புறம் சாகருக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்ல படத்தோட வில்ல உன்னை இங்க வச்சு தாண்டா கொலை பண்ணுவேன். இங்க இருக்க ஒவ்வொருத்தங்களும் நீ சாகரத பாக்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதினு சொல்லிட்டு அவன் கண்ணை நம்ம ஹீரோ மேல பாயிண்ட் பண்ணி அதுல இருக்க ட்ரிகரை அழுத்த போறான். கரெக்டா அந்த டைம்ல அந்த டாக்டர் அவர்கிட்ட இருக்க ஷாட் கன்னை வானத்தை நோக்கி ஷூட் பண்ணிட்டு அடுத்ததா வில்லனை நோக்கி பாயிண்ட் பண்ண சுத்தி இருக்க மொத்த பேரும் அவங்க கேமரா ஆன் பண்ணிட்டு பேஸ்புக்ல இது லைவா போயிட்டு இருக்கு, முதல்ல என்ன ஷூட் பண்ணுடா அதுக்கப்புறம் அவரை ஷூட் பண்ணுடான்னு ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. வில்லன் கூட இருக்கவனுங்க நம்ம முகம் இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாது, இப்ப வேண்டாம், நாளைக்கு இவனுங்களை பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. வில்லனும் அந்த இடத்துல செம கடுப்பாயிட்டு கத்து கத்துன்னு கத்திட்டு நான் இப்ப போறேன் ஆனா கண்டிப்பா திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். வில்லன் அவன் வீட்டுக்கு போனதும் நாளைக்கு காலையில மொத வேலையா அந்த மொத்த கிராமத்தையும் கொளுத்த போறேன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பிளான போட்டு கொடுத்துட்டு அங்கிருந்து தூங்க போயிடறான். வில்லனோட ஆட்கள் மொத்த பேரும் ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு போயிடறாங்க. அன்னைக்கு நைட்டு மிட் நைட்ல வில்லன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். வில்லனோட வீட்டுக்கு வெளியே ஒரு ஃபெராரி கார் இருக்கும், அதுல இருந்து திடீர்னு அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. வில்லனோட ஆள் ஒருத்தன் கேட்டை திறந்துட்டு வெளியே போயிட்டு சுத்தி முத்தி பார்த்தா அந்த இடத்துல யாரும் இல்ல. சரி வெளியே வந்ததுக்கு தம் அடிச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு சிகரெட்டை வாயில வச்சுட்டு அதை லைட் பண்ண போக பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ வந்து இவன் நெஞ்சிலேயே கத்திய வச்சு குத்தி இவன் கதையை முடிச்சிடறாரு. அங்கேயே அவனை படுக்க வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இந்த பக்கம் ஹால்ல ஒருத்தன் நடந்து போயிட்டு இருந்திருப்பான். வெளியிருந்து ஷூட் பண்ணி ஹீரோ இவனையும் கொலை பண்ணிடுறாரு. அடுத்ததா உள்ள நிறைய பேர் டேபிளை சுத்தி உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல திடீர்னு அந்த இடத்துல பவர் கட் ஆயிருது. டேபிள்ல இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு போயிட்டு ஜன்னல் வழியா வெளியே பார்த்துட்டு மறுபடியும் உள்ள வரும்போது வெளியிருந்து ஒரு புல்லட் வந்து இவன் கதையும் முடிச்சிருது. அதே மாதிரி ஒருத்தன் அவன் லேப்டாப்ல இந்த வீட்டுல இருக்க எல்லா சிசிடிவி கேமராவையும் ஒவ்வொன்னா செக் பண்ணிட்டு இருக்கான். கடைசியா இவன் ரூமோட கேமராவை பார்க்கும்போதுதான் ஹீரோ இவனுக்கு பின்னாடிதான் நின்றுட்டு இருக்காங்கிறது இவனுக்கு தெரிய வருது. ஹீரோ அவங்க கிட்ட இருக்க கத்திய இவன் கழுத்துல பின்னாடி குத்தி முன்னாடி வழியா வெளியெடுத்துறாரு. அடுத்தடுத்து நம்ம ஹீரோ இந்த பில்டிங்ல இருக்க மொத்த பேர்த்தையும் முடிச்சு கட்டிடுறாரு. அந்த பக்கம் படத்தோட வில்லன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஏதோ சொட்டு சொட்டா இவன் நெத்தி மேல விழுக அதை தொட்டு என்னன்னு பார்த்தா பிளட் தான் விழுந்திருக்கு. இவன் படுத்திருக்க இடத்துக்கு மேல ஒரு கண்ணாடி இருந்திருக்கும், அந்த கண்ணாடி உடஞ்சு கீழே விழுக கரெக்டான டைம்ல வில்லன் உருண்டு கீழே வந்துறான். மேல இருந்து இவன் ஃப்ரெண்ட் ஒருத்தனோட டெட் பாடி கீழே வர வந்து தொங்கிட்டு இருக்கு. இத பார்த்ததும் வில்லன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அவன் வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தங்களோட பேரையா சொல்லி கத்து கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா வெளியிருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அவன் மிஷின் கண்ணை கையில எடுத்துட்டு அங்கிருந்து கீழே போனான். இவன் வீட்டுல இருந்த மொத்த பேரும் செத்து கிடக்கிறானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம கண்மூடித்தனமா சுத்தி சுத்தி ஷூட் பண்ண ஆரம்பிக்க வெளியான் ஹீரோ எதுவுமே கண்டுக்காம ரொம்ப ரொம்ப கூலா வில்லன் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. வில்லனும் அப்படியே நட் ரோட்ல தெரு தெருவா ஒரு நாய் மாதிரி போயிட்டு கடைசியா ஒரு கட்டத்துல செத்துறான். இந்த டைம்ல தான் இந்த வில்லேஜ்ல ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடிட்டு இருந்திருப்பாங்க. கரெக்டா வில்லன் செத்த டைம்ல அந்த பக்கம் மத்த எல்லாரும் வான வேடிக்கைய போட்டு அந்த பண்டிகைய கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ முத முதல்ல அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து ஒரு பேக் எடுத்துட்டு வந்திருப்பான்ல, அந்த பேக்கோட ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ண நீ மட்டும் அன்னைக்கு கால் பண்ணலன்னா நான் இந்நேரம் செத்துருப்பேன், என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு ஹீரோயின் சொல்றான். ஹீரோ அந்த
பேக ஹீரோயின் கொடுத்துட்டு இந்த பேக்ல 366,400 டாலர் இருக்குன்னு சொல்ல அந்த இடத்துல கோடிக்கணக்கான பணம் இருந்துச்சு. நீ இது மட்டும் தான் எடுத்தியான்னு ஹீரோயின் கேக்குறான். இதுவும் ஏன் பணம் கிடையாது. கிரெக் டயர் அப்படிங்கிற ஒருத்தனோட பென்ஷன் பணம்னு ஹீரோ சொல்றான். ஆக்சுவலா ஈக்குவலைசர் 2 படத்துல நம்ம ஹீரோக்கு ஒருத்தன் லிப்ட் கொடுத்திருப்பான். அந்த டைம்ல என்னோட பென்ஷன் மணி இந்த மாதிரி ஹேக் ஆயிருச்சுன்னு நம்ம ஹீரோ கிட்ட புலம்பிருப்பான். படத்தோட ஆரம்பத்துல காமிச்ச ஃபார்ம் ஓனர் இருக்கான்ல, அவன் ஆன்லைன்ல இல்லீகலா டிரான்சாக்ஷன் பண்ற டைம்ல நிறைய பேருத்துக்கிட்ட இருந்து நிறைய பணம் இவன் அக்கௌண்ட்க்கு வந்திருக்கும். அதுல அந்த கிரெக் டயரோட பென்ஷன் பணமும் ஒண்ணு. அத அவருக்கு மீட்டு கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஹீரோ அங்க போய் சண்டை போட்டிருப்பான். ஹீரோயின் கிட்ட அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இந்த பணத்தை எப்படியாவது அவங்க கிட்ட போய் சேர்த்துருன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதும் அந்த கிரெக் டயரோட அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போயிட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு இது உங்க பென்ஷன் பணம்னு சொல்ல, இதை கேட்டதும் அவரும் அவரோட ஒய்ஃபும் செம ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க கிட்ட சுத்தமா பணம் இருந்திருக்காது, வீட்டை காலி பண்ணிட்டு போலாம் தான் பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா பணம் கிடைச்சதும் நம்ம வீட்டை காலி பண்ணலாம் வேண்டாம், இங்கேயே செட்டில் ஆயிரலாம்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. அவங்க சந்தோஷத்தை பார்த்ததும் ஹீரோயின் செம ஹாப்பி ஆயிடுறாங்க. அங்கிருந்து அவ கிளம்பிட்டு மறுபடியும் வேலையில போய் ஜாயின் பண்ண ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அதுல உன் அம்மா உன நினைச்சு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுவாங்கன்னு போட்டிருக்கு. இப்பதான் ஹீரோயினோட ஃபேமிலி போட்டோவை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் ஈக்குவலைசர் முன்னாடி படங்கள்ல வந்த ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணு. ஹீரோ ஒரு சீன்ல ஹீரோயின் உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், உன் அப்பா யாரு, உன் அம்மா யாரு, நீ எங்க பிறந்த, எங்க வளர்ந்த, எப்ப படிப்பை முடிச்ச, எப்ப வேலைக்கு சேர்ந்தன்னு உன்னை பத்தி எல்லாமே தெரியும் சொல்லிருப்பான்ல. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் ஹீரோயின்ங்கறனால ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த பக்கம் ஹீரோ இருக்கிற கிராமத்துல ஃபுட்பால் போட்டியில இவங்க டீம் ஜெயிச்சிருக்கோம். அந்த கிராமத்துல இருக்க மொத்த பேரும் இந்த வெற்றியை கொண்டாடுற விதமா ஜாலியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்க கூட போய் அந்த செலிபிரேஷன்ல ஜாயின் பண்ணிக்கிறான். ஒரு வழியா ஹீரோ எதிர்பார்த்த அமைதி ஹீரோக்கு கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பாத்துருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு உங்க லைக் போட்டுருங்க. இன்னொரு வீடியோல பாக்கலாம். Until that, shining off from உங்கள் ஹாலிவுட் தமிழா.